வாட்ஸ்அப் குழு ஒன்று நிர்வாகி கிஷோர் தரோன் என்பவர் கோண்டியா மாவட்ட போலீசார் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். அவரது வாட்ஸ்அப் குழுவை சேர்ந்த ஒருவர் அதே குழுவை சேர்ந்த பெண்ணை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார் என்பது புகார். இதனை ரத்து செய்யக்கோரி மும்பை உயர்நீதிமன்ற நாக்பூர் கிளையில் கிஷோர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் கிஷோர் மீது போலீசார் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டனர். வாட்ஸ்அப் குழுவை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டால் அவர் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வாட்ஸ்அப் குழுவை நிர்வகிப்போருக்கும் அந்த கருத்துக்கும் தொடர்பில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். குழு நிர்வாகிக்கு அதில் வெளியிடப்படும் கருத்துக்களை தணிக்கை செய்ய எந்த உரிமையும் இல்லை என்றும், வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட நபரை வாட்ஸ்அப் குழுவிலிருந்து நீக்கலாம் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர். எனவே வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களின் தவறான பதிவுகளுக்கு அட்மின் பொறுப்பல்ல என்று மும்பை உயர்நீதிமன்ற கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. செங்கம் சாலை ரமணா நகர் பகுதியில் வசித்து வரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர் ஆனந்தன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்க ஆனந்தன் மறுத்துவிட்டார் என்பதால் திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் தணிகைவேல் தூண்டுதலின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பெட்ரோல் குண்டு வீசிய பாஜக நிர்வாகி அஜித் ஜீவன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.